லைட்டுக்கு வெளியில போடுற அந்த ஷெட் மாதிரி அதான். போனால் வெறும் தடி தடியை குச்சியை மட்டும் பார்க்கலாம். நாங்கள் வேறு பீச்சில் பார்க்கணும்னு போவோம். சின்ன சின்ன மலை குன்றுகள் எல்லாம் கடலுக்களால் எட்டி பார்த்து கொண்டிருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கு முன்னாடி பார்க்க கடல்கள். பஸ் பஸ்ஸாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கங்கே பஸ்ஸுகள் மாத்திர பஸ்ஸுகள். இப்போ தல்பே என்ற ஊர் போய் கொண்டிருக்குது. அதுகளையும் நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் ஹோட்டல்களை பார்க்கலாம். இங்காலே ஒரே டூரிசம் பிளேஸ்ன்றதால எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா வெள்ளக்கார் வராதால கனகிடங்கள் கூட்டித்தான் வச்சிருக்கிறாங்க. எதுக்குலையாவது ரெஸ்டாரண்ட் நம்பி போனால் சாப்பாடுகள் இருக்காது. நிறைய இடங்களுக்கு ரங்கி ரங்கி கேட்க வேண்டி இருக்கு. நாங்கள் இதில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அப்படியே பார்த்து கொண்டு போய் ஒரு இடத்துக்கு ரங்கி போகிறோம். தல்பேயில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓரத்தில் பார்த்தா அந்த தொட்டி தொட்டி மாதிரி இருக்கு. கல்பேயில் இயற்கையாக காணக்கூடிய அந்த தொடர், பெந்தோட்டையில் நாங்கள் பார்த்தோம் தானே அந்த கல் மாதிரியான அந்த தொடரை வெட்டி தொட்டி தொட்டி மாதிரி செய்திருக்குது. அது நான் மேலே அப்போது மலையில் நின்று பார்க்க ஒரு பக்க வியூக்கு தெரிஞ்சது. நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம். அது நாங்கள் இப்போ இதில் ரங்கி கல்பே பீச்சில் இருக்கிற நேச்சர் போல் இயற்கையாகவே இந்த அமைக்கப்பட்டுள்ள அந்த தொட்டிகளை பார்க்கலாம். இதுக்கான ஒரு வாகன தரிப்பிடம் இருக்குது. நாங்கள் அதில் நிப்பாட்டிட்டு போய் பார்க்கலாம்.
இயற்கை அறில் அமைந்திருக்கிற அந்த தொட்டிகள், வெட்டப்பட்ட தொட்டிகள் மாதிரி இருக்கல படிகள் எல்லாம் ஜாலியாக குளிச்சு கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் அடுத்த இடமான பார்க்குறதுக்காக. இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொளிகளாக இருக்கும். முதல் வந்து உணவாற்றுணவாக இருந்தேன்னு ஜங்கிள் பீச் என்னென்னு வேறு யாக்கள் செய்த காணொளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி இங்கேயால் பார்க்க போகிற இடங்கள் உங்களுக்கு அவ்வளோவா தெரியான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். பார்த்துக்கொண்டு வா. நாங்கள் இப்போ கபரா துவை என்ற நகரத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் கேள்விப்படாத பேராக இருக்கும், எனக்கு கூட தெரியாத பேர் தான். மாத்தறை ஹம்பாந்தோட்டம் வரையும் போயிருக்கேன். அதெல்லாம் ஹைவேயால் போய் அந்தந்த இடங்களை பார்த்துட்டு வந்துடுறதால இடையில உள்ள ஊர்களோட பேர் தெரியல. இதில் வந்து ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் கொக்கலன்னு போட்டிருக்கு. இதில் ஒரு மூன்று பாதைகளும் சந்திக்கிற இடம். அதாவது என்னென்னு சொன்னால் தண்டவாளம், மற்றது இந்த என்ன ஏர்போர்ட்டுக்குரிய பாதை, கடல் வழிப்பாதை, மற்றது நோமலா போகிற எங்களோட தரை வழிப்பாதை, எல்லாமே ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸின் ஏரோப்ளேனோடையும் காணலாம். இங்கால ஓடு பாதை இருக்குது, அதோட சேர்ந்த மாதிரியே தண்டவாளம் தெரியுது உங்களுக்கு. ஹொக்கல சுதந்திர வர்த்தக வலையம் இருக்கு. இதுல வந்து ஹொக்கல லாங்கஸ்ட் பீச் இருக்குது. 1.8 கிலோமீட்டர் நீளமானது. அது வந்து முதல் ஒரே ஆளுக்கு சொந்தமாக இருந்தது. இப்போ பிரித்து பிரித்து 4 துண்டாக எடுத்தாச்சு. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ் தான் வந்து கொண்டிருக்கும். அழகானது பாருங்க, இதை பார்த்தா ஒரு போத்துக்கள் உள்ளாந்துட்டு ஒரு சாயல் அடிக்கும். இந்த சிறுவர் பூங்கா காணப்படுற இந்த இடம் வரைக்குமே அந்த ஹோட்டலுக்குரிய தொண்டுதான். இதுல ஸ்டிக் ஃபிஷர்மேன் சொல்லி போட்டு இருக்குது. இது வந்து ஹொக்கல பீச் கார்டன். இடம் பாருங்க, மோதரகோட கபரதுங்க ஸ்ரீலங்காவில் இவ்வளோ இடத்துலையும் பிடிக்கிறதுல ஹொக்கலையிலாம் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இங்கால ஒரு ஸ்டிக் ஃபிஷர்மேனராக போய் கொண்டிருந்தார். நாங்கள் போய் பார்க்கணும் ஹொக்கல. இப்போ கன பேர் இங்கே பிடிக்கிறது கை வெட்டி தினமா. ஒரு 5-6 பேர் தான் ஒரு மிக்க பிடிக்கிறதாம். பாருங்க எப்படி பிடிக்கிறாங்களோ பார்க்கலாம்.
எனக்கு முன்னால் வந்த அந்த ஸ்டிக் ஃபிஷ்மேனும் அந்த கல்லுக்கு மேலே மழை மழைன்னு ஏறி போயிட்டேன். அவர் அதில் போய் நின்று தூண்டில் பிடிக்க போகிறார் ஒரு கிடக்குது. இப்போ வந்து இந்த மீன்பிடி குறைஞ்சு கொண்டு வந்துட்டு தான், முந்தி இருந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சு கொண்டு வந்துட்டு மீன்பிடி. இருந்தாலும் கால வேளையெல்லாம் வந்து பிடிக்கணும், அந்த இதில் கால வேளையெல்லாம் பிடிக்கிறத பார்க்கலாம். இப்போ நேரம் பிற்பகல் 4 மணி ஆயிடுச்சுது, அதால் பிடிக்கிறேன். இல்லை நீங்கள் அங்கால் பார்த்து அந்த கல் அப்படியே ஒரு தொடுகை அவரது காணலாம். இப்போ கடலால் இல்லாததுமே இயற்கையரனாக அந்த கல் காணும். நான் முதல் அந்த தொட்டியல் வெட்டப்பட அந்த கல்லை வெட்டி தான் அங்கால தொட்டி செய்து வச்சுருக்கோம். பாருங்க சிப்பி ஓட்டோடு ஒரு நண்டு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது, சின்ன நண்டு. நாங்கள் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய மார்ட்டின் விக்ரமசிங்க அரும்பொருட்காட்சியத்தை பார்க்க போகிறோம். இவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸுக்கான லேண்ட் முழுக்க இந்தியாவில் உள்ள சைட், அடுத்த பக்கம் உள்ளது இந்த கிரவுண்ட் எல்லாம் இருந்த இந்தியாவில் அவடத்து காணிகள் எல்லாம் அமர்ச்சு. அவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ் கூத்த எழுத்தாளர், கவிஞரும் கூட. நாங்கள் அந்த அரும்பொருட்காட்சியத்தை பார்க்கலாம். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா பிரதமராக இருந்த நேரம் அந்த 50 ஏக்கர் காணிகளுக்கு மேலே தனிநபருக்கு சொந்தமாக இருக்கக்கூடியதுகளை அரசாங்கத்தின் கைவசமாக்கின நேரம். அவருக்கு கணக்க போயிட்டு, அவருக்கு என்ன அரசாங்கத்துக்கு கணக்க போயிட்டு அவருக்கு எஞ்சி இருக்கிற துண்டுகள் இப்போ அவற்ற பேரப்பிள்ளைகள் வச்சிருக்கணும். 3வது சந்ததி மாறிட்டேன்னு சொல்லி நிற்கிறேன். நாங்கள் அதை போய் பார்ப்போம். உள்ளே போகக்கூடியதாக இருக்கோ தெரியா, திறந்துருக்கிறாங்களோ தெரியா, டூரிசம் மூடி இருக்கிறதால பார்க்கலாம். டூரிசம் மூடியன்னு சொல்லி வெள்ளக்காரெல்லாம் வாராங்கள்லாம், ஆனால் அந்த ஹோட்டல்ஸ்கள் எல்லாம் திறக்கல. இவிடம் இந்த தண்டவாடத்தடி, அதில் வாகனங்கள் நிற்கிறதால திறந்திருக்குன்னு சொல்லி நிற்கிறேன். என்ன சாமான் அது?
இப்போ நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மியூசியம் தான் மார்ட்டின் விக்ரமசிங்கவிட மியூசியம். முதல் பார்த்தால் அவர் அரச கால பொருட்கள், மீன்பிடிக்கு பாவிக்கிற வேறு வேறு தொழிலுக்கு, விவசாயத்துக்கு பாவிக்கிறது, மற்றது நெசவு நூக்க பாவிக்கிற எல்லாத்தினையுமே, அந்த கைவினை பொருட்கள், மற்றது அந்த காலத்துக்குரிய குசினியில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் செய்து வச்சிருந்தார். இதுதான் அவர் வாழ்ந்த இல்லம். இப்போ நாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறது அவர் வாழ்ந்த இல்லம். நேரம் 5 மணி ஆயிட்டு, 5 மணியோட இது பூற்றதாம். சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கிடைக்கல நேரம். 5 மணியோட பூட்டுன்னு சொல்லி சொல்லிச்சிடம். நாங்கள் இப்போ வெளியேற வேண்டிய நேரம். பார்த்து கொண்டு போவோம், இன்னொரு நாளுக்கு வரைக்கும் பார்க்கலாம். இது மார்ட்டின் விக்ரமசிங்க அவர்கள்ட சமாதி. ஒரு சிங்களால் நான் இப்படி ஏன் காட்டுறேன்னு சொல்லினேப்பீங்கள். அவர் ஒரு எழுத்தாசிரியர்ன்றதோடு கணக்க நிலத்துக்கு சொந்தக்காரன். ஹொக்கல பீச்சுன்னு சொல்லி இருக்கிற பீச்சுக்குரிய அந்த நிலத்துண்டே அவையுண்டு. அதை விட சிங்களத்தில் இருக்கிற இப்போ அரச பாட புத்தகத்தில் அவற்ற கதைகள் பல இணைப்பாக சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போ எங்கடையில் சின்ன தம்பி புலவர் அப்படி இருக்கிற மாதிரி அவர், நான் ஒரு உதாரணம் சொன்னான் கெனவேர் இருக்கினம், அது மாதிரி இது வந்து அவற்றையும் இணைக்கப்பட்டுள்ளது சிங்கள பாட நூல்களில். பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட மீன்பிடி வள்ளங்களை நீங்கள் காணலாம். அவர்கிட்ட எல்லா வகையான கலெக்ஷனும் காணப்படுகிறது. இந்த மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படுற வலைகளும் உள்ளுக்கு இருந்தது. இங்கே கப்பலோடையும்
மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படுற வலையால் எல்லாமே பெயரிடப்பட்டு பட்டு வச்சிருக்குது. கரப்பு அந்த என்ன மீன் போட்டு கரை பண்ணி இந்த காலத்தில் ஆளுக்கு எல்லாம் நெற்றில கட்டலாம். அந்த காலத்தில் பிரம்பதரால் கட்டப்பட்ட கூடுகளாக காணப்படுவது. இதே ஒரு பெரிய ஏரியா, ஃபிஷிங்குக்குரிய இடம். யாழ்ப்பாண வள்ளம் அதில் எடுத்து தான் பிள்ளை. அதே மாதிரி உள்ளூர் பார்த்துருந்தேன் முதல் பிள்ளையார் ரதம் அண்ணன் அந்த காலில் பேருக்கு வச்சிருந்த யாத்தையோ பழுதா போன போட் எடுத்து வச்சிருக்கிறார் அண்ணன் வண்டில். அதே மாதிரி அந்த எங்களோட அறிவாலையும் யாழ்ப்பாண காய்கறி வெட்டும் அறிவாலைன்னு உள்ளுக்கு வச்சிருந்தது. இதில் பல்வேறுபட்ட வண்டில்கள். இது வந்து குதிரை வண்டி. ரிக்ஷா வண்டி, கர்ம போதனை வண்டி. கர்ம போதனைக்காக பௌத்த துறவிகள் அமர்ந்திருப்பதா? ஃபாதராக்கள் இருக்கிற மாதிரி இப்படி ஒன்றுக்குள்ள இருக்கிற வேண்டிய எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாண்டேதான் பார்க்கிறேன். உண்மையாவா? ஓ, எலிபன் காட் யானைக்கும் வண்டில் இருந்திருக்கு. சரியான பெருசா தான் இருக்கு. புல்லக் ஹார்ட் காளை மாட்டு வண்டில தொட்டி வண்டி. பல்லக்கு, பல்லக்கு. இதுல கடைசியாக எங்களோட அரச காலங்களுக்குரிய பல்லக்கும் இருக்கு. இதுக்குள்ள நான் அரசி எழுதறி போறவன் இந்த டோரை சாத்தி போட்டு உள்ளுக்கு இருந்து பழைய நெல் அதுகள் களஞ்சியப்படுத்துற அந்த ஒரு என்ன சொல்றது கூடைக்கு மண் எல்லாம் போட்டிருக்கும். எனக்கு அது பேர் தெரியல. நீங்க எங்களோட காலி பயணத்தின் இறுதி காணொலியாக இப்ப இதை காணலாம். நான் இந்த மார்ட்டின் விக்ரமசிங்கவின் நூதன சாலை அதோட வீடு எல்லாம் பார்க்கறதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் சரண், நன்றி.